வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் ஹேக்கிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டாப் 5 டிகிரிப்ஷன் அண்ட் என்கிரிப்ஷன் ஆப்ஸ். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு டைம் டு டைம் அப்டேட்ஸ் கிடைக்கும். அப்புறம் கூடவே ஏதாவது கமெண்ட்ஸில் நாங்கள் எதாவது மாற்றிக்கணும்னு தோணுச்சுன்னா அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அதை மாற்றிக்கிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்னென்னா, நம்ம அந்த டாப் 5 என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் ஆப்ஸ் தான் பார்க்கலான் இருக்கோம். இந்த என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் பற்றி ஆல்ரெடி நம்ம பிரவீன் வந்துட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோஸ் போட்டிருக்காரு, அதை நீங்கள் பாருங்கள். டிகிரிப்ஷன் என்கிரிப்ஷன் என்னென்ன அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் வீடியோக்குள்ளேயே போவோம். இந்த டாப் 5 ஆப்ஸில் 5th ஆப் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன். எல்லா ஆப்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டியுமே சேம் தாங்க. என்கிரிப்ஷன் பண்ணுறது, டிகிரிப்ஷன் பண்ணுறது. என்கிரிப்ஷன் என்கிரிப்டிங் ஃபைலும் என்கிரிப்ஷிங் ஃபைலும் பண்ணுறாங்க, டிகிரிப்டிங் ஃபைலும் பண்ணுறது. எல்லா ஆப்ஸுக்குமே இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஈவன் வந்துட்டு ஒரு சில ஆப்ஸ் வந்துட்டு ஃபைல்ஸை கூட என்கிரிப்டும் டிகிரிப்டும் பண்ணுறாங்க. ஃபைல்ஸ்லாம் சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும், அதெல்லாம் நீங்கள் என்கிரிப்ட் டிகிரிப்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணலாம். ஹலோ டைப் பண்ணியிருக்கோம், சீக்ரெட் பாஸ்வேர்டும் ஹலோன்னே வச்சுப்போம். இப்போ வந்துட்டு நம்ம என்கிரிப்ட் பண்ணுறோம், என்கிரிப்ட் பண்ணியாச்சு. என்கிரிப்ட் பண்ணது வந்துட்டு காப்பி ஆகிடுச்சு நம்ம போர்டில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், நம்மள்ட்ட வந்துட்டு கூகுள் இது இருக்குது, அதில் வந்துட்டு நம்ம நெட் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்திருக்கு. இப்போ இந்த பேஸ்ட் பண்ணது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு தெரியணும்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம இந்த இதை வந்துட்டு திருப்பி காப்பி பண்ணுறோம், அதே அப்ளிகேஷனுக்கே வரோம், பண்ணுறோம். ஓகே பேஸ்ட் பண்ணுறோம், டிகிரிப்ட் பண்ணுவோம். இப்போ வந்து திருப்பி காப்பி ஆகிடுச்சு, நம்ம திருப்பி போய் அதை அங்கே பண்ணுவோம். சேம் ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்த ஆப் சூப்பருங்க. பார்த்தீங்களா, சேம் ரிசல்ட். இதேமாரி தான் எல்லா ஆப்ஸையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப் நம்ம பார்க்க போகிற ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4th, நம்மளோட இதில் 4th ஆக போகிறது டிகிரிப்டோ. இதே இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. என்கிரிப்டுக்கு இவ்வளோ கோட்ஸ் இருக்குது, இவ்வளோ கோட்ஸில் நீங்கள் எந்த கோட்ஸ் வேணால் யூஸ் பண்ணி போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பைனரி கோட்ஸில் சேம் ஹலோன்னு அனுப்புகிறோம், என்கிரிப்ட் கொடுத்தாச்சு, இப்போ வந்துடுச்சு. இப்போ அதே வந்துட்டு பாருங்கள், வெளில வந்துட்டு டிகிரிப்ட் கொடுக்குறோம். டிகிரிப்ட்லேயும் அதே கோட், நம்ம அந்த கோடை நம்ம வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி பண்ணோன்னா வந்துடும். இப்போ சரி, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் காமிச்சிடுறேன், நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுங்கிறதுனால அந்த எக்ஸாம்பிளையும் காமிச்சிடுறேன் பாருங்கள். நான் அதை காப்பி பண்ணிட்டேன், மெமரி கோடில் வந்துட்டு திருப்பி அதை பேஸ்ட் பண்ணிட்டு டிகிரிப்ட் பண்ணுறேன், ஹாய் வந்துடுச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதான் சிம்பிளுங்க. இதில் இது இந்த ஆப்பு நம்ம 4th வந்து போட்டிருக்கோம், ஏன்னா இதில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஏன் லாஸ்ட் வரணுன்றதுக்கு அவ்வளோ கோட்ஸ் உள்ளே இருக்குது, ஃபைலும் நீங்கள் என்கிரிப்ட் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து 3rd ஆப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிப்பர் சால்வர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய மோட்ஸ் இருக்குது. சீசர் சிப்பர்ன்னு இருக்குது, அதில் வந்துட்டு நீங்கள் இத்தனை கேரக்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஹாய் பார்த்தீங்களா, இவ்வளோ இருக்குது ஆஃப்செட்டில். இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் வந்துட்டு அது சும்மா இருந்தால் வச்சுக்கோங்க. இந்த இதுதாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதோ பாருங்கள், இது ஒரு யூவின்னு ஒன்று கொடுக்குதா, நம்ம இங்கே பாருங்களேன், சேம் ஹாய் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுத்துக்கலாம், கியூஎன் கொடுக்குது, ஓஎன் கொடுக்குது, பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு நம்மளோட பெட்டர் இதுவாக இருக்கும். மற்றவங்க இந்த ஆப் வச்சுருந்தாலுமே அவங்க எந்த இதில் நம்ம என்டர் பண்ணாங்க நம்ம அவங்க சொல்கிறோமோ அந்த இதில் தான் அவங்க வந்துட்டு அந்த இதில் அந்த இதை அந்த இதில் நம்ம என்கிரிப்ட் பண்ண மெசேஜை போட்டால் தான் அவங்களுக்கு சரியான ஒரு ஆன்சர் கிடைக்கும். இல்லைனா ஆன்சர் கிடைக்காது, அது ஒரு ட்ராஷ் வேல்யூவில் தான் கொடுக்காது, அது பின் வேல்யூன்பாங்க ப்ரோக்ராமிங்கில். ஒன்றுமே இருக்காது, சும்மா 0s and 1s சேர்ந்து சேர்ந்து வரும். இப்போ சேஃப் கேமரா, இந்த சேஃப் கேமரா பார்த்திங்கன்னா ஒரு கேமரா ஆப் தான். சும்மா நான் என்னோடய பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன், என் நேமியே. இது ஒன்றும் கிடையாது, இது ஒரு கேமரா ஆப் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் நார்மலி இட்ஸ் கேமரா ஆப் தான் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு. பட் ஒரு எந்த விஷயத்தை நீங்கள் வந்துட்டு டிகிரிப்டோ இல்லை என்கிரிப்டோ பண்ணுமோ அதை இதில் வச்சு பண்ணலாம். அதை இந்த கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, கேமராட்ட காமிச்சிங்கனாலே போதும், அதை டிகிரிப்ட் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அவ்வளோதான் அந்த கேமரா ஆப். இப்போ நம்மளோட அந்த கேமரா, இந்த கேமரா ஆப் தான் நம்மளோட செகண்ட் ஆப் பார்த்தீங்கன்னா.
ஏன் இப்போ நம்ம செகண்ட் ஆப்னா இதுலேருந்து நம்ம டைப்பிங் எந்த இது எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் போய் காமிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியான ஃபங்க்ஷனாலிட்டி கிடைக்குதுன்றதுனால அது செகண்டுக்கு போயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு சிப்பர் போர்டு. இந்த சிப்பர் போர்டு வந்துட்டு மோஸ்ட் யூஸ்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தீங்களா, நான் தெரியாத நம்ம அதை கொடுத்துட்டேன் பரவாயில்ல. பட் இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது தாங்க. அதாவது மற்ற இதை விட இது கொஞ்சம் ஈஸி. எப்படின்னா அதை பாருங்களேன், இந்த மெத்தட்ஸ் பாருங்களேன். நீங்கள் இதே போர்டு யார் வச்சுருக்காங்களோ இல்லை யாருக்கு நீங்கள் இதை அனுப்பணுமோ அதை கீபோர்ட்லேருந்தே இந்த மாதிரி இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணி அனுப்புனீங்கனாலே அதுவே என்கிரிப்ட் பண்ணி அதை அனுப்பிடும். திருப்பி டீக்ரிப்ட் பண்ணுறது நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, அந்த மெசேஜை அப்படியே கிளிக் பண்ணி அந்த லாக் இதே திருப்பி கொடுத்தோம்லாம் டீக்ரிப்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஒரு குரூப்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாலேயோ இருக்கும்போது பப்ளிக்காக உங்களால் ஏதாவது சொல்ல முடியலன்னா நீங்கள் இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், திஸ் இஸ் ஹரிஹரன் சைனிங் ஆஃப். பை பை கைஸ்.